ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பணத்தை இறுதி தரக்கூடிய டிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பணத்தை இறுதி தரக்கூடிய டிப்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி எட்டாவது டிப்ஸு ரொம்ப அருமையான ஒரு ஒரு டிப்ஸாக இருக்க போகுது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறது எல்லோருக்கும் வந்து பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது அந்த பண தேவைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தளத்துலேயும் தேடிக்கிட்டு இருக்கீங்க எங்கே எங்கேயாவது கிடைக்குமா அங்கே கிடைக்குமா நம்ம வந்து ஒவ்வொரு பரிகார முறைகளிலேயும் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிகிட்டே இருக்கீங்க அப்படி ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான பணத்தை இது தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்காங்க நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதில் சிலது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் சிலது வந்து உங்களுக்கு அது செயல்படுத்தாமல் இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது தான் செயலுக்கு வரும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த அந்த பரிகாரம் வேலை செய்யாது ப்ளஸ் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பு தட்டம் ப்ளஸ் வந்து இதெல்லாம் உண்மையாக இவங்களாம் வந்து இதெல்லாம் போடுறாங்களே இதெல்லாம் வந்து இதுக்காக போடுறாங்க அப்படி ஏமாத்த வேலையாங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பிடிங்கன்னு தான் சொல்வோம்னா ஒரே விஷயம் ஒரே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பிடிச்சி பண்ணிட்டுருங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படி ஒரு பரிகார முறை ரொம்ப எளிய பரிகார முறை இது என்னென்னா நம்மளுக்கு வந்து வடை வச்சுருப்போம் அதாவது உளுந்த வடைன்னு சொல்லுவோம் இல்லையா உளுந்த வடை வந்து பார்த்திங்கன்னா என்ன காரகத்துவம் அப்படின்னா ராகுவனுடைய காரகத்துவம் ராகு பகவானுடைய காரகத்துவத்தில் இருக்குது அதில் வெண்ணெய் ரெண்டாவது வடை இருக்குது அடுத்தது வெண்ணெய் வெண்ணெய் வந்து சுக்கரனுடைய காரகத்துவத்தில் இருக்குது இப்போது வடை ப்ளஸ் வெண்ணெய் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து வடையில் வெண்ணெய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் ராகுனுடைய சுக்கரன் ராகுனுடைய அமைப்பு அவர்களுடைய காரகத்துவத்தில் இருக்கக்கூடிய இப்போ சுக்ரன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பணம் ராகுங்கிறது விருத்தி பண்ணி கொடுக்கறது அப்போது வடையோடு சேர்ந்து நீங்கள் வெண்ணெய்யை வச்சு சாப்பிட போது உங்களுக்கு பண விருத்தி அடையக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இது ஒரு கான்செப்ட் நீங்கள் கா நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் வந்து பலன் அடையலாம் அதே மாதிரி இப்போ சில பேருக்கு வந்து ராகு பகவானுடைய தாக்கம் இருக்கும் சுக்கர பகவானின் தாக்கம் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வடையில் வெண்ணெயை வச்சு அவர்களுக்கு தானம் பண்ணலாம் தானம் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து காக்காவுக்கு வச்சிடலாம் காக்கா அப்படிங்கிறது வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் ராகுங்க ராகு வந்து வடை வெண்ணெய்ங்கிறது சுக்ரன் இந்த மூணுத்தையும் சேர்த்து காம்பினேஷனில் நீங்கள் வந்து காக்கா வைக்கும் போது என்னாகும் சனிங்கிறது வந்து பகவான் வந்து கொடுக்கக்கூடியவர் ராகுங்கிறது விருத்தி பண்ணக்கூடியவர் சுக்ரனுங்கிற வந்து பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த மூணுத்தையும் சேர்த்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது ஆகும்னா அபரிவிதமான பண வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மறைமுக பண வளம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்ரனுங்கிறது மறைமுகம் அவர் வந்து சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களின் குரு அசரகுரு அவர் சரிங்களா தேவகுரு கிடையாது அசரகுரு அசரகுருங்கிறவர் மறைமுகமாக பணத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு இப்போ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க எல்லாமே மறைமுகமாக வருமானம் இருக்கும் பாருங்கள் மறைமுகமாக வருமானம் அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தருக்கு வாடகை வீட்டு வீட்டுக்கு வாடகை விட்டுருப்பாரு வாடகைக்கு வீடு விட்டுருப்பாங்க அதில் வரக்கூடிய வருமானம் இன்ட்ரெஸ்ட்டில் வரக்கூடிய வருமானம் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி மறைமுகமாக வருமானத்துலேருந்து வரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வருமானம் எக்ஸ்ட்ரா இன்கம்னு சொல்லுவாங்க சில பேர் பாசிட்டிவ் இன்கம் சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா இன்கம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்கம் யாருக்கெலாம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணும்போது நிறைய சாதிக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம சொன்னதை தெளிவாக புரிஞ்சிக்கோங்க நம்ம சொன்னது வடை உளுந்தவடை மசால வடை கிடையாது உளுந்த வடை சில பேர் அதுக்கும் கையில் கேட்பாங்க உளுந்தவடையா மசாலவடையான்னு உளுந்தவடை வெண்ணெய் ப்ளஸ்ஸு காக்கைக்கு வைக்கலாம் இல்லைனா நீங்களும் சாப்பிடலாம் சரியா எது உங்களால் முடியுமா அதை செய்யுங்க செஞ்சு வெற்றி அடையுங்கள் இதில் எதுவும் சந்தேகம் இருந்ததால் இரவு ஏழு மணிக்கு மேல் ஒன்பது மணிக்கு வளைத்து பேசுவோம் நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன் இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் செஞ்சு பல பேர் சாதிச்சிருக்கிறாங்க நீங்களும் செஞ்சு சாதிக்கணும் நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்